பொது உடமை இயக்கத்தின் முதபெரும் தலைவர் சங்கரையாவின் நூற்றி இரண்டாவது நாளை முதலமைச்சா் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாழ்த்து தரவத்திருக்கிறார் விடுதலை போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான சங்கரையாவின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் பொது வாழ்விலும் பொது உடைமை லட்சியங்களை கடைபிடிப்பதிலும் நம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்கும் அவர் நலமுடன் வாழ வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இதனிடையே குரோம்பேட்டையில் இருக்கும் இல்லத்தில் சங்கரையாவை அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னாள் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் சங்கரையாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்